வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்றைய தற்சோதனையாக நாம் சிந்திக்க இருப்பது சுதந்திரம். சுதந்திரம் அடைந்து விட்டோம் நாட்டினுடைய அளவிலே. ஆனால் இன்னும் பல விஷயங்களிலே நாம் அடிமைத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. மகான்கள் கண்ட சுதந்திரம், லிபரேஷன் என்பது ஆன்ம சுதந்திரம், மன சுதந்திரம். ஆனால் நாம் புறச்சுதந்திரம் அடைந்து விட்டோம், இன்னும் அகச்சுதந்திரம் அடையவில்லை. இன்னும் பல இடங்களிலே நாம் அடிமையாக இருக்கிறோம். இந்த உடலுக்கு அடிமையாக, மனதிற்கு அடிமையாக, உறவுகளுக்கு அடிமையாக, இன்னும் நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக என்று பல விஷயங்களிலே நாம் அடிமையாக இருக்கிறோம். அப்போ முதல்ல சுதந்திரம் பெற வேண்டும் என்றால் எப்படி சொல்லுவாங்க, இப்போ வெள்ளையர்கிட்ட அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சால் தான் நீங்கள் வெள்ளையரை எதிர்த்து போராட முடியும். அது அகிம்சை வழியிலையோ அல்லது போர் வழியிலையோ நம்ம போராடணும் இல்லையா? அப்போ எதிரி யாருன்னு தெரியாமல் நம்ம எப்படி போராட முடியும்? அப்போ எதிரியை கண்டு போராடினால்தான் அதில் நம்ம வெற்றியை அடைய முடியும். அப்போ இப்போ நம்ம யார் அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம் மனதில் இருக்கிற குணங்கள், சரிதானுங்களா? இந்த சமுதாயத்திலே பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள், பல சம்பிரதாயங்கள், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம அடிமையாக இருக்கிறோம். உண்மை அதுதான். அப்போ அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சிந்திக்கணும். நம்ம முதல் நாம் எதற்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். எந்தெந்த செயல்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம், அப்போ அந்த செயல்களை நாம் கண்டறிந்து, இனம் கண்டு, அவற்றிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கான செயல்பாடுகளை நாம் செய்யணும். மனம் எங்கேயும் சென்று பற்றி நிற்கக்கூடாது. இந்த பற்றி நிற்பதால் தான் அது அடிமையாகவும் மாறிவிடுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்தெந்த செயல்களில் நாம் பற்றோடு இருக்கிறோம்னு பாருங்கள். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எதெல்லாம் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு வலி ஏற்படுகிறதோ அதிலெல்லாம் நாம் பற்றோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வள்ளுவம் சொல்கிறது. ஒரு துன்பம் உங்களுக்கு வருது அப்படின்னா, அதாவது உடலில் நேரடியாக வரக்கூடிய துன்பம் வேறு, மனதளவில் ஒரு துன்பம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பற்றோட சிக்கி கொண்டு அடிமையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அது உறவுகளிலையும் அப்படித்தான், நம்ம மன உணர்வுகளிலையும் அப்படித்தான். அப்போ நாம் எங்கே அடிமையாக இருக்கிறோம் என்பதை கண்டறிந்து அந்த அடிமை விலங்கை நாம் என்ன பண்ணணும், ஒழிக்க வேண்டும் இல்லைங்களா? அப்போ நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்க வேண்டியது, நான் எந்தெந்த இடத்துலலாம் அடிமையாக இருக்கிறேன்? நம்முடைய பழக்க வழக்கங்களிலே நிறையா நாம் அடிமையாக இருப்போம். நிறைய பழக்க வழக்கங்களை நம்மால் மாற்ற முடியாது. அதே போல் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களிலே சில சொற்களை நம்மால் மாற்ற முடியாது. நம்ம எண்ணங்களிலே சில பலவற்றை நம்மால் மாற்ற முடியாது. இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்படி என்னென்ன செயல்கள் இருக்குது, சொற்கள் பேசுகிறோம், என்னென்ன எண்ணங்கள் வருது, எவற்றுக்கு நாம் அடிக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவற்றை ஒன்றொன்றாக களைந்து முழு ஆன்ம சுதந்திரத்தையும் நம்மால் அடைய முடியும் என்கின்ற அளவிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, நான் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறேன், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் என்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது, அப்போ இதை கண்டுபிடிச்சு அதற்கு என்ன காரணம் என்பதை முழுமையாக ஆராய்ச்சி செய்து அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை, சூழலை நாம் அமைத்து கொள்வோம் என்று கூறி இந்த தற்சோதனையை நாம் இன்னைக்கு செய்வோம். நல்லா சிந்தித்து பாருங்கள். பல இடங்களில் நம்ம சிக்கியிருக்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம சிக்கிடுறோம். சாதாரண விஷயமா இருக்கும், அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மனம் சிக்கி இருக்கிறது, மனம் அங்கே அடிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே பொருளாக இருக்குது, சரிதானுங்களா? அப்போ இந்த மன அளவிலே நாம் முழு சுதந்திரத்தை பெற வேண்டுமானால் நாம் எந்த இடத்துலையும் சிக்கக்கூடாது, சரிங்களா? அதற்கான முயற்சி எடுப்போம் என்று கூறி தற்சோதனை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.